Hi friends, welcome to your channel. And நீங்க பாக்குறது வாட் இஸ் டுடே தமிழ் 12/8/2021 ல மூணு நேஷனல் டே பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டே இன்டர்நேஷனல் யூத் டே, சர்வதேச இளைஞர் தினத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 1965 வருஷம் ஐக்கிய நாடுகள்ல பொது சபையில இளைஞர்களை பத்தி ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை தொடங்குறாங்க. மரியாதை மற்றும் சமாதானம், மக்களிடையான புரிதல் ஆகியவற்றை இளைஞரிடையே உயர்வு குறித்து அதிகரிக்கிறாங்க. வரவிருக்கும் தலைமுறைக்கு அங்கீகரித்து உலகின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கணும்னு திட்டமும் இடுறாங்க. December 17, 1999 அன்னைக்கு ஐநா பொது சபையில் இளைஞர்களுக்கான பொறுப்பான அமைச்சர் மாநாட்டில் பரிந்துரைக்கிறாங்க. August 12, 2000 சர்வதேச இளைஞர் தினமும் உருவாக்கப்படுது, அதை கொண்டாடவும் செய்கிறாங்க. 2013 சர்வதேச இளைஞர்கள் மாநாடு யூத்திங் என்ற நியூத்திங்கில் வந்து நடத்தப்பட்டது. 2019 தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் இளைஞர்கள் கஃபே என்ற பெயரில் கல்வியை மாற்றும் என்ற நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க. இந்த இளைஞர்கள் என வரையறுக்கப்பட்ட வயசு வந்து 15-25 தான். உலக மக்கள் தொகையில் 1/6 இளைஞர்கள் தான் இருக்காங்க. 1991 வருஷம் சர்வதேச இளைஞர் தினத்தை வந்து யோசனையை முதன் முதல்ல முன்மொழி செய்கிறாங்க. சரியான முறையில் வேலை செய்கிற இளைஞர்களின் சதவீதம் 77%. ஆண்களை விட பெண்கள் வந்து கல்வியறிவில் 4% குறைவாக தான் இருப்பாங்களாம். ஒவ்வொரு ஆண்டும் 20% இளைஞர்கள் வந்து மனநல பிரச்சனையால் சந்திக்கிறாங்களாம். 2011 வருஷம் வாக்கியத்தை கூட எழுத தெரியாத இளைஞர்களின் எண்ணிக்கை வந்து 126 மில்லியன் பேர் இருந்தாங்களாம். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள வீடுகளில் வாழும் இளைஞர்கள் தொழிலாளர் எண்ணிக்கை வந்து 152 மில்லியன் இளைஞர்கள் இருந்தாங்களாம். இந்த இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தான் ஆகஸ்ட் 12 இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. அடுத்து பார்க்க போகிற டே வேர்ல்டு எலிஃபென்ட் டே, உலக யானைகள் தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூமியில் மிகவும் பழமையான மற்றும் பூமியின் மிகவும் அற்புதமான இயற்கையை உருவாக்கக்கூடிய யானைகளை மற்றும் யானைகளை பாதுகாக்கும் முறையை பாராட்டும் விதமாக தான் இந்த தினத்தை வந்து உருவாக்குனாங்க. யானைகளோட எண்ணிக்கை வந்து 62% வந்து குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த காலகட்டங்களில் வந்து யானைகளில் வந்து அழிஞ்சு கூட போகலாம் அப்படின்னு ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா 100 ஆப்பிரிக்கா யானைகள் வந்து மனிதர்களால் வேட்டையாடப்படுது. முக்கியமான ஆசியா சந்தையில் யானை தந்தங்களை வந்து அதிக மதிப்பு இருக்கிறதுனால இந்த யானைகளை வந்து வேட்டையாடுறாங்க. 2012 வருஷம் தாய்லாந்து நாட்டில் 100க்கும் மேற்பட்ட யானை பாதுகாப்பு அமைப்புகள் இணைந்து உலகளவில் யானைகள் தினத்தை வந்து உருவாக்குனாங்க. காட்டு யானைகள் வந்து சுமார் 40,000-50,000 வரையிலான யானைகள் மட்டும்தான் இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான யானைகள் வந்து 60 வயசு வரைக்கும் வாழக்கூடியது. இந்த யானைக்கு இருக்கிற தந்தம் வந்து ஒரு பெரிய கீரல் பல்வகையை வந்து சேர்ந்தது. அதோட 2 வயசுலேருந்தே இது வந்து வளர ஆரம்பிச்சிடும். யானை வந்து ஒரு நாளைக்கு 150 கிலோ உணவு வரைக்கும் சாப்பிடக்கூடியது. கடந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்து 100,000 யானைகள் வந்து இருந்தது. இப்போ வந்து வெறும் 4,000 யானைகள் மட்டும்தான் இருக்குது. யானையோட கர்ப்பகாலம் பார்த்திங்கன்னா 22 மாதம். பிறந்த குட்டியோட வந்து ஒரு சராசரியான இடம் வந்து 100 கிலோ இருக்கும். குட்டி போட்ட 20 நிமிஷத்துலேயே அந்த யானை குட்டியை வந்து நடக்கவும் ஆரம்பிச்சிடும். ஆப்பிரிக்கா யானைகள் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் உயரமும் 4,000-7,500 கிலோ இடையும் இருக்கும். ஆசியா யானைகள் வந்து பார்த்திங்கன்னா 2.7 மீட்டர் உயரமும் 3,000-6,000 கிலோ இடையும் இருக்கும். யானைகளுக்கு வந்து மனிதர்கள் மாதிரியே ஞாபக சக்தி அதிகம், உணர்ச்சிகளும் வந்து மனிதர்கள் போலவே இருக்கும். யானையோட தும்பிக்கையிலேருந்து ஒரு தடவை அது தண்ணி குடிக்கிற லிட்டர் எவ்வளோன்னா 8 லிட்டர் தண்ணி குடிக்குமா. யானைகளை பாதுகாக்கும் விதமாக தான் இந்த தினத்தை ஆகஸ்ட் 12 கொண்டாடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டே நேஷ்னல் வினைல் ரெக்கார்டு டே, தேசிய வினைல் பதிவு தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இசை ஆர்வலரான கோரி ஃப்ரீபெர்க் என்பவரால் தான் இந்த தேசிய வினைல் தினம் வந்து உருவானுச்சு. முதல் வினைல் வந்து 1890 அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான எமில் ஃபெர்ரேயால் தான் உருவாக்கப்பட்டது. 1895 வருஷம்தான் வினைலை வந்து மக்களுக்கு அறிமுகம் செய்கிறாங்க. 60 மற்றும் 70களில் பார்த்திங்கன்னா தான் இதோட விற்பனை வந்து அதிகமாக செய்து 1962 வெளியிட்ட வினைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகமாக ஆரம்பிக்குது. 1974 காம்பேக்ட் டிஸ்கை வந்து சந்தையில் அறிமுகமும் செய்கிறாங்க.
1889 வருஷம் ஃபோனோகிராஃப் பார்லர் வந்து திறக்கிறாங்க. இது நாணய வடிவிலான ஃபோனோகிராஃப் வரிசையில் வந்து இடம்பெற்றுள்ளது. 1969 வருஷம் இந்த பீட்டில்ஸில் மிகவும் பிரபலமான ஆல்பங்களில் ஒன்றான அபே ரேட்டை வந்து வெளியிடுறாங்க. மிகவும் விலை உயர்ந்த ஊட்டாங் கிளான்ஸின் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஹாலோவின் 2015 வருஷம் 2 மில்லியன் டாலருக்கு விற்பனையும் செய்கிறாங்க. இந்த இசை கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கும் விதமாக தான் ஆகஸ்ட் 12 இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த 3 நேஷனல் டேவை பற்றி பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள நேஷனல் டேவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.